ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் டு பேக் எனக்கு வந்து நவராத்திரி வேலைகள் தான் வந்து போயிட்டுருக்கு. க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீனிங் மட்டும் இல்லாமல் நவராத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறது, ஸோ எல்லாமே நம்ம வந்து பண்ணுவோம். ஓவராலாக நம்ம வீட்டை வந்து ஒரு ஃபெஸ்டிவ் மூடில் வந்து ரெடி பண்ணுறது தான் நமக்கு வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் வந்து நம்ம ஃபேமிலி எல்லோரையும் இன்வைட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ரூம்லேருந்து ஹால்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பெட்ரூமை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ரூமெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணிட்டேன். ஃபேன் துடைக்கிறது இந்த வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு அன்றைக்கி பெண்டிங் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பெட் சைட்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் வந்து மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொலு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அன்றைக்கி கொலு பார்க்க போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காட்டன். எனக்கு வந்து இந்த எல்லோ வித் க்ரே காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தார். அவர் தான் இது வந்து ஆர்டர் போட்டிருந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பியூர் காட்டன். உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்ல சம்மர்லலாம் உங்களுக்கு வந்து பெட் மேலே இது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது நல்ல காட்டன், உங்களுக்கு வந்து ரொம்ப கலையவே கலையாது. அப்படியே உங்களுக்கு நல்லா வந்து ஸ்டிஃபாக நின்றுடும். இதோட பில்லோ கவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு மாதிரி லைட் கிரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஒயிட்டில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக நான் எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதோட கோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னோட மாமனார் மாமியார் ரூமுக்கும் நான் வந்து ஒரு பெட் ஸ்ப்ரெட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த கிரே ஒயிட் வந்ததுனால ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு மாதிரி மிக்சட் காட்டன் மாதிரி வந்துருக்கும். எங்களோட ரூம்ஸில் வந்து கர்டைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி கிரே வித் ஒயிட் காம்பினேஷனில் தான் வந்துருக்கும். அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பெட் ஸ்ப்ரெட் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன். இது எனக்கு டிசைனும் வந்து பிடிச்சிருந்துச்சு. பக்காவாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு கிங் சைஸ், குவீன் சைஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களோட கார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் சூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருந்துச்சு. என்னோடய கர்டைன்ஸ்க்கு வந்து அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக என்னோடய பெட் சைடு எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடியும் நிறையா வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். எல்லாமே குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் ரெண்டு மூணு கலெக்ஷனும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்டு டிசைன் மாதிரி வந்து போகும். இதுவும் வந்து உங்களுக்கு காட்டன் தான். நான் வந்து கிங் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே என்னோடய கார்ட் வந்து கிங் சைஸ் அப்படிங்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு நிறையா கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதை நான் போடுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் வந்து மாற்றிடுவேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கவர்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா குலுப்படி செட் பண்ணுற வேலைலாம் வந்து நடந்துட்டுருக்கு. இன்றைக்கே வந்து செட் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்தது கொஞ்சம் டெக்கரேஷன் வேலை வந்து பண்ணலாம். எல்லாமே நம்ம வந்து 6th அன்றைக்கே வந்து பண்ண முடியாது. அப்புறம் நான் இந்த ஷெல்ஃப் வந்து காட்டியிருந்தேன். இந்த ஷெல்ஃப் வந்து நான் எதுக்கும் நவராத்திரி டைமுக்கு எனக்கு இதை நான் க்ளீன் பண்ணி வச்சேன்னா ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நமக்கு ஸ்டோரேஜ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நிக்கிலோட ஸ்டடி டேபிள் இருந்துச்சு. இதையும் எடுத்தாச்சு. இதை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு 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 படிக்கு வந்து அதை நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல இப்போதைக்கு நிக்கிலோட புக்ஸு அவனோட மற்ற ஸ்டடி ஐட்டம்ஸ்லாம் செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் இங்கே வச்சுட்டேன். ஒரு பர்ஃபெக்ட் புக் ஷெல்ஃபை இந்த இடத்துலையும் நமக்கு வந்து காம்பாக்டாக போயிடுச்சு. பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே காம்பாக்டாக வந்து இது செட் ஆகிடுச்சு. அப்புறமா அந்த ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணி அந்த இடத்துல நான் ப்ரிண்டர் செட் பண்ணிட்டேன். இந்த ஷெல்ஃப் எல்லாம் கூட கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணணும். நிறையா க்ளீனிங் வேலை இருக்குது. இன்றைக்கி நாளைக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். ஸோ ரூமில் வந்து இந்த புக் ஷெல்ஃப் இந்த மாதிரி வச்ச உடனே அதில் கம்ப்ளீட்டாக வந்து நிக்கிலோட திங்ஸ்லாம் நான் வந்து அடுக்கிட்டேன். இந்த வேலைலாம் வந்து முடிச்சுட்டு நான் இந்த
கபர்ட் மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து வரும் எங்களோட ரூமில், ஸோ அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னோட மாமனார் மாமியார் ரூம்லேயும் வந்து ஃபுல்லாக ஒட்டடெல்லாம் வந்து அடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக டஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் காட் அவங்களோடது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் எல்லோ காம்பினேஷனில் நான் வந்து போட்டிருந்தேன். இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் கூட கொஞ்சம் வந்து நல்ல ஒரு பிரைட் கலர்ஸாக சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா மகா இண்டியன் ஷாப்பிங் லீக் சேல் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரோட பிக்கஸ்ட் சேலு. சிக்ஸ்த்துலேருந்து வந்து நைன்த்து வரைக்கும் உங்களுக்கு இந்த சேல் வந்து நடக்குது. நீங்கள் ஏதாவது வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸ்க்கு இப்போது ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எது பர்ச்சேஸ் பண்ணணாலும் சரி இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நவராத்திரி முடிஞ்சு அப்படியே வந்து தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த டைமில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தான் வந்து டெக்கரேட் பண்ணுவோம். நிறையா வந்து லைட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். நான் என்னோட ஒரு வீடியோவுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி டெக்கர் லைட்ஸு கேண்டில்ஸ்லாம் வந்து போட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து வாங்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரவுண்ட் மேட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி ஒரு ரவுண்ட் மேட் வந்து நான் அப்போ அங்கே போட்டு காட்டினேன் பார்த்தீங்களா, அது போட்டிருந்தேன். இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஜூட்டில் வந்து நிறைய மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. கார்னரில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிளாக வந்து வந்திருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் டைமுக்கு நல்ல ஒரு சூப்பரான லுக் வந்து கொடுக்கும் உங்களோட ரூமுக்கு. இது வந்து நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமுக்கு மட்டும் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது அந்த ரவுண்ட் ஷேப் போட்டவுடனே எனக்கு அந்த ரூமே வந்து அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இது வந்து நான் இன்னொன்றும் வந்து போட்டிருக்கேன். இப்போ நவராத்திரி டைமில் வந்து ஹாலில் ரூம்லலாம் போடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ஃபேரி லைட்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஹாலில் வந்து இப்போ சீரியல் லைட்ஸ் நவராத்திரி கொலுவில் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகிடும். இந்த ஃபேரி லைட் வந்து ரூமில் இந்த மாதிரி போடலாம், இந்த கேண்டில்லாம் இப்போ ரூமில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் தீபாவளிக்கு கூட வந்து டெக்கரேட் பண்ணலாம் ரூமெல்லாம். அண்ட் இந்த ஃபேன்சி லைட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸ்லலாம் கூட வந்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் நான் ஒரு நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணிட்டுருக்கேன். பேக் டு பேக் எனக்கு இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க் தான் வந்து போயிட்டுருக்கேன். என்னோடய ரொட்டீன் வ்ளாக் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. நிறையா டெக்கரேஷன் கிளீனிங் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த தோரணை வந்து பார்த்திங்கன்னா சுவாமி ரூம் வாசலில் போடுறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட கோடெல்லாம் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸில் போடுற ஒரு தோரணை மாதிரி இருக்கும். கீழே வந்து பெல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பெல் இருக்கிறத நீங்கள் வந்து வாங்குறப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து லுக்காக இருக்கும். ஏன்னா அந்த கோல்டன் கலரில் இருக்கிற பெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் லுக் வந்து கொடுக்கும். இது நீங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து போடலாம், சுவாமி ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து போடலாம், இல்லை நவராத்திரி டைமில் வந்து பேக்ரவுண்டில் ஏதாவது கொலு படிக்கு மேலே பேக்ரவுண்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இதுக்கு அடுத்தது நமக்கு தீபாவளி வரதுனால இதெல்லாம் நமக்கு அந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் தான். எல்லாமே உங்களுக்கு பேப்பரில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் ஃபெஸ்டிவ் டைமுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு தோரணை வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாலை மாலையாக இருக்கும். நடுவில் வந்து இந்த மல்லி வந்து ஒரு குண்டு மல்லி டிசைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடுவில் மல்லி தொங்குற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாஸ்டிக்காக ஒரு பிளாஸ்டிக் பூ மாதிரி இது. இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நார்மலாகவே நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸில் தீபாவளி டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு நான் போட்டிருந்தேன். இது ஒரு செட்டு தான் வந்து வரும். நான் ரெண்டு செட்டு வந்து என்னோடய நவராத்திரிக்காக நான் வந்து பிளான் பண்ணி போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் என்னோடய ரூமில் நான் உங்களுக்கு இதை ஜஸ்ட்டு செட் பண்ணி காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பிளாக்ஸ் மாதிரி, எப்படி சொல்கிறதுனா க்ரீன் பிளாக்ஸ் டைல்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது பால்கனி ஸ்பேஸ்லேயோ இல்லை வந்து கார்டன் நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னா அந்த வாலில் வந்து வாலை நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரீனாக மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் பால்கனி மேக் ஓவர்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா. இது வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பிளாக்ஸ் பிளாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிளாக்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பேக் ஆஃப் ஃபைவ், பேக் ஆஃப் சிக்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் தான். நல்ல க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக லீவ்ஸ் இருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்கும். நல்ல க்ரீனான ஒரு பேக்ரவுண்ட் அழகாக இருக்கும். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு இது கொடுத்தா அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஹோல் ஹோலாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஆணிலேயே நீங்கள் ஈஸியாக வந்து மாட்டிடலாம். ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மாட்டிடலாம். ஒரு வால் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி நீங்கள் பிளாக்ஸாக வைக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு மூணு நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் எதுக்கு யூஸ் பண்ண நான் வாங்கியிருக்கேன்றதை நீங்கள் வந்து என்னோடய நவராத்திரி வ்ளாகில் வந்து பார்ப்பீங்க. எனக்கு அதுக்கு இது பக்காவாக வந்து செட் ஆகிடுச்சு. இதோட கோட்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவராத்திரிக்கு ஒரு கிஃப்ட் ஐட்டமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறையா பேர் வந்து நவராத்திரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் போடுங்க அப்படின்னு தான் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து எனக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால என்னால் ஷூட் பண்ண முடியல. இதோட கோடு நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இது நார்மலாகவே நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சில்வர் ஃபினிஷில் இருக்கிற போல்ஸு. இதில் இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி ஒரு வெல்வெட் பாக்ஸில் அழகாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து இந்த மாதிரி பேக் ஆஃப் டூ வித் பிளேட்டு வித் ரெண்டு ஸ்பூன்ஸோடையும் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிளாக வேணும், ஒரே ஒரு பவுல் ஸ்பூன் வேணும்னா கூட உங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரி கூட இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கோட்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஒரு கிராஃப்ட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நவராத்திரிக்கு ஒரு தீமுக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கறதுக்காக இந்த கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டுருக்கேன். எனக்கு எங்களோட மாமனார் நிறையா இந்த மாதிரி லேஸ்லாம் வந்து வச்சுருப்பாரு பாரிஸில் போய் வாங்கிட்டு வந்து. ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு லேஸ் சூஸ் பண்ணி இந்த போர்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். கார்ட்போர்ட் வாங்கி அதில் ஃபுல்லாக அந்த மாதிரி சில்வர் பேப்பர் வந்து ஒட்டிட்டு இந்த லேஸை வந்து வச்சு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இது நான் எதுக்கு பண்ணுறேன்றதெல்லாம் என்னோடய குழு வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த மாதிரி டக் டக்குன்னு உங்களுக்கு கிராஃப்ட்ஸ் வந்து முடிக்கிறதுக்கு இந்த க்ளூகன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். ஒரு கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு ஸ்டேஷ்னரி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக்ஸோடையே உங்களுக்கு பேக்காக அப்படி வந்துடுது. இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட கோடு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நார்மலாக நம்ம வந்து வேறு ஏதாவது க்ளூலாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதை ஒட்டுற வரைக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒட்டிக்கும். இதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஒயர் கொடுத்துருப்பாங்க, ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த க்ளூ உருகி உங்களுக்கு வந்து வரும். பட் இது ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த க்ளூ சூடாக இருக்கும், கை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா கை வந்து சுட்டுவிடும். அதனால் குழந்தைங்க கிட்டே இதை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதை ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பொருள் இது. பட்டுன்னு வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் டக் டக்குன்னு என்னோட வேலை வந்து முடிஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த க்ளூகன் யூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை நான் எப்படி ஃபினிஷ் கொண்டு வந்தேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் இது மாதிரி நார்மலாக ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணுறப்போ நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நிக்கிலோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் அப்போ நிறைய நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து ஒரு போர்டு வச்சு ஒரு இது மாதிரி பண்ணலான்னு சொல்லி நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். இந்த கார்ட்போர்டு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஷேப் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு கதவு மாதிரி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நமக்கு சான்ஸே இல்லை நார்மல் க்ளூவில் வந்து நிற்கவே நிற்காது. நான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு அந்த க்ளூகன் வச்சு தான் வந்து ஒட்டினேன். டக்குன்னு நின்றுச்சு, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து நின்றுடும். நமக்கு டக் டக்குன்னு வந்து வேலையும் வந்து முடிஞ்சிடும். இதுக்கு மேலே வந்து என்ன போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். இந்த பூ ஏதாவது போட்டு டெக்கரேட் பண்ணலாமா அப்படின்லாம் வந்து நான் பார்த்துட்ருந்தேன். நமக்கு நிறையா வந்து ஐடியாஸ் வரும். நவராத்திரி குழு கடைசி நாள் வரைக்கும் நான் வந்து யோசிச்சுட்டே தான் இருப்பேன், இப்படி மாற்றலாமா அப்படி மாற்றலாமான்னு. இந்த மாதிரி தோரணம்லாம் நிறையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இது வந்து நான் பூஜை ரூம்கில் வந்து வச்சுருப்பேன். வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து செட் ஆஃப் பேக் ஆஃப் டென்னு நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட கோடு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஆரஞ்ச் எல்லோ அப்படின்னு வரும். ஸோ அதை போட்டு நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளி பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை தீபாவளி டைமில் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஒரு டெக்கர் ஐட்டம். இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி பெயிண்ட் வந்து இங்கேயும் அங்கேயுமா இருந்துச்சு. நான் இதே மாதிரி ஏற்கனவே வந்து ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷில் வந்தது. பட் இப்போ எனக்கு ரொம்ப கம்மி டைம் இருக்கிறதுனால ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் ஒரு கோல்டன் பெயிண்ட் வாங்கி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் உருளி கொடுத்துட்டு சுற்றி வந்து லோட்டஸில் அந்த பெட்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்ஸாக்டாக அதே பிங்க் ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெட்டல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டீல் தான், அதனால் உங்களுக்கு வந்து மடங்கி அந்த மாதிரிலாம் வந்து ஆகாது, நல்லா ஸ்டேடியாக வந்து இருக்கும். இதில் வந்து ஒரு ரெண்டு பெட்டல் மட்டும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் பெண்டாக இருந்துச்சு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கணும், மற்ற பெட்டல் மாதிரியும் வந்து ஆக்கணும். பட் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ஓவராலாக. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். இப்போ என்னோடய கை இப்படி கை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. நல்ல பெருசு, நடுவில் ஒரு உருளி சைஸ்க்கு பெருசாக ஒரு போல் கொடுத்து அது சுற்றி தான் இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமிக்கிட்ட பூ போட்டு வைக்கிறதுக்கு, வேறு ஏதாவது நவராத்திரி டைமில் நீங்கள் ஏதாவது தீம் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கெலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இது எல்லாமே நான் வந்து மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மீஷோ ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆப்னு நான் வந்து சொல்லுவேன். இதில் மோர் தென் 50 lakh ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்குது. 1 crore ப்ளஸ் யூசர்ஸ் கிட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக பொருட்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நிறைய ப்ரைஸஸ்லாம் வந்து உங்களுக்கு மீஷோவில் வந்து கொடுக்குறாங்க சேல் டைமில். மெர்சிடிஸ் பென்ஸ், அதுக்கப்புறம் சாம்சங் டிவி, எல்ஜி வாஷிங் மிஷின், இந்த மாதிரி கூட நிறைய ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து வின் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.